பெரிய குரூப் போயிருக்கானே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு யானைமலை ஒத்த கடையில் இருக்கிற லாடல் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு குகைவரை கோயில் இருக்காங்க. அதாவது நம்ம மாமல்லபுரத்தில் எப்படி மலையை குடைஞ்சு குகையில் கோயில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இங்கே மதுரையிலையும் இருக்குது குடைவரை கோயில். ஆனால் முன்னாடி ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே வரக்கூட்டம் யாருமே இங்கே வர்றதில்ல. இங்கே வந்து கோயில் நல்லா சிறப்பாக ஒரு மலையவே குடைஞ்சு கோயிலாக செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே முருகன் கோயில் இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குன்ற காட்டுறோம். இது 8ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் குகைகள்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இவர் வந்து இந்த சிலை வந்து மன்னருடைய சிலையா இருக்கலாம், இல்லாட்டி முருகனுடைய பழைத்த தளபதி வந்து பாகுவா இருக்கலாம். இவங்க வந்து சித்தர்கள் இது ஞானிகள் மாதிரி அவங்க. இது முருகனுடைய சேவல். இங்க வந்து முருகனும் செய்வானையும் அமர்ந்த நிலையில் இருக்காங்க, சிறப்பா இருக்கு. இது வந்து முருகனுடைய வாகனம் மயில். அந்த மாதிரி இங்க சிற்பங்கள் எல்லாம் அந்த ஒரே பாறையிலேயே செதுக்கியிருக்காங்க. தனியான கல்லில் கொண்டு வந்து வைக்கிறேன், இருக்கிற பாறையிலே செதுக்கி ஒவ்வொரு தூணும் செதுக்கி சிலையும் அதிலே செதுக்கி வச்சுருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எந்த சிலையும் வைக்கல, அவங்க செதுக்கி ஒவ்வொரு பாறையவே குடைஞ்சிருக்காங்க. அதான் குகைவரை கோயில். இது வந்து நம்ம மாமல்லபுரத்தில் பார்க்குற மாதிரி இங்கேயும் சிறப்பாக இருக்குது. மாமல்லபுரத்தில் எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கோ அதே மாதிரி மதுரைக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு தூணில் இருக்க சிற்பங்களே வந்து அவ்வளோ ரசமையாக இருக்குது. இதில் வந்து தமிழ் பட்ட எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் இருக்கு, சிறப்பாக இருக்கு. இங்கேயும் வாங்க, சாமி கும்பிடுங்க, பலன் பெறுங்க. Thank you.
நண்பர்களே, இன்னைக்கு நான் லாடல் முருகன் கோயிலுக்கு நான் சுரேந்திரன், என் பையன் ஜசுரேன், அண்ணன் ராஜவேலு, மூணு பேர் வந்திருக்கோம். இந்த லாடல் முருகன் குகை கோயிலுக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் யானை மலைக்கு வலது புறம், அதாவது வடக்கு புறம் வந்தீங்கன்னா வந்து பின்னாடி யானை மலைக்கு பின்னாடி வரும்போது நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கும். அந்த கோயிலேருந்து ரைட் சைடில் பின்னாடி போனீங்கன்னா, கோயிலுக்கு பின்னாடி போனீங்கன்னா முருகன், அந்த லாடல் முருகன் கோயில் பாதை தான், இதில் தான் போய் பார்க்கணும். இங்கே போய் பார்க்கலாம், சிறப்பாக இருக்குது, குகைக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. வாங்க பார்த்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க.